ஒன்று ஒன்று துறையில் ஒன்று ஒன்று பயனர் என செய்வார். அப்ப இவர் கோச்சாரத்தில் என்ன செய்வாரு? கோச்சாரத்தில் இவருடைய பரணி பூரம் புராண நட்சத்திரத்தில் போகும் பொழுது இந்த சிந்தனை மூலம் இவருக்கு வந்து ஒன்றாம் பாவத்தில் சிந்தனை மூலம் பணம் காசுகிற பிறர் உறவு மூலமா கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது சூரியனுடைய தசா புஜ அந்தரை காலங்களில் நடக்கும். அடுத்து வந்து இரண்டாம் சுக்ரன் சுக்ரன் 2, 8, 10 வாங்கியிருக்கார். ஒன்றாம் பாவம் இவரும் சொந்த சுக்ரன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால இவர் வந்து ஒன்றாம் பாவத்தை செய்வார். இங்க ஏற்கனவே 8 பாவம் சுக்ரன் இருக்கிறனாலும் 10 இருக்கிறது 9 முழுமையா வேலை செய்யார். ஆக 2, 8, 10 இப்ப இவர் பொருளாதாரத்தை உயர்த்ததுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தர்றார். அப்ப சுக்ரன் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்ப சுக்ரன் தான் அவங்க பணத்தை தரக்கூட அப்படின்னு காட்டிடுச்சு. சுக்ரன் யார் இந்த ஜாதகத்துக்கு 2, 8 சப்ரான சுக்ரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் பூரத்தில் இருக்கிறார். பூரம் என்பது இந்த ஜாதகத்தில் காலம் பூசலுக்கு 5 2 பேச்சு சுக்ரன் ஜோதிடம் ஆக ஜோதிட பேச்சு மூலமாக பணத்தை சம்பாதிப்பார் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அடுத்து வந்து 3 வருஷம் சொல்லியாச்சு. 4 வருஷம் செவ்வாய் 5, 11 காட்டுகிறது. அப்ப இந்த கோச்சாரத்திற்கு செவ்வாய் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பொருளாதாரங்கள் ஓரளவு மேம்படும், சில பொருள்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து வந்து ராகு வந்து இந்த ஜாதகம் 6, 1 வாங்கியிருக்காரு. அப்ப அவர் போகும்பொழுது 5 பாவத்தின் மூலமா கடன்கள் ஏற்படும், பொருளாதார தடைகள் ஏற்படும், கடன் கிடைக்கும் அது வந்து விரயமாயிரும். இப்ப அரசியல் சூதாட்டம் விளையாட்டு ஜோதிடம் இதை ஒன்று பணத்தை லாஸ் பண்ணிடுவாரு அப்படின்றது இந்த ராகு காட்டு. தனி வந்து ஜாதகம் 1, 5 வாங்கியிருக்கிறனால 6, 1, 5 வாங்கியிருக்கிறனால இவர் கோச்சாரத்தில் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது இந்த ஜாதகத்தில் சூதாட்டத்திலேயோ ஜோசியத்திலே பணத்தை இறக்கி கரையாரன் ஆகி பல சிரமங்களுக்கு ஆவார் என்ற இந்த ஜாதகத்தில் இருக்காரு. 19 வருஷம் அவருக்கு நடந்தது, பல லட்சங்களை இழந்திருக்காரு. குதிரை பந்தயம், சூதாட்டம், ஜோதிடம், மாந்திரிகம், மருத்துவம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் 2-3 கோடியை லாஸ் பண்ணி இந்த சதீசம் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 6, 12 இருக்கிற 6, 9 இருக்கிறனால வெளிநாட்டு சொத்தை கொடுத்துருச்சு. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஊர்களுக்கு போய் சோசியம் பார்த்து பல லட்சங்களை சம்பாதிக்கிற வாய்ப்பையும் இந்த சனியை கொடுத்துருச்சு. அந்த காசு சனி திசையிலே முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து இப்படிதான் கோச்சாரத்தில் வேலை செய்யுது. அப்ப இந்த ஜாதகர் வந்து கோச்சாரம் வந்து நீ ரெகுலராக பார்க்கணும். உங்களுக்கு வாங்கியிருக்க 12 பாவம் கொடுப்பணும் என்னன்னு பார்க்கணும். 7 பாவம் சப்ரான் இந்த ஸ்டார் 6 பாவத்தை காட்டிச்சுன்னா 7 பாவமே கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. 7 பாவத்தில் எந்த கிரகம் 6 காட்டிலோ அந்த பாவ கிரகம் மட்டும்தான் கெட்டு போச்சு. மற்ற எல்லா கிரகங்களும் அந்த பலனை செய்யும். இவங்க 1 பாவத்துக்கு ஒரு சூரியன் ராகு 1, 5 1 பாவத்துக்கு அறிவு ஆற்றல் திறமை ஜோதிடம் அரசியல் விளையாட்டு இதெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு காட்டிச்சு. அடுத்து சந்திரனுடைய சொல்றாரு 10 பாவ சொல்றாரு நின்ற ஸ்டாரு புதன் நடக்கிறார 10-3 நான் நகரத்தை பிரபலித்தி செய்வேன் அப்படின்னு புதன் வந்து 3, 1, 5 அவர் லக்னத்துக்கு சாதகமா இருக்கார். அடுத்து குரு வந்து செவ்வாய் சந்திர சம்பவம் செவ்வாய் 4, 7 சந்திரன் 10 இவர் லக்னத்துக்கு சாதகமா இல்ல
ரெண்டாம் பௌத்திக சாதகம் வந்துட்டார். லக்கணத்தில் உள்ள ரெண்டாம் பௌத்திக சாதகம் வந்துட்டார். அப்ப குருவனுடைய தசா பூஜை அந்த காலங்களில் குரு கோச்சாரத்தில் இரண்டாம் பாவ சம்பிராயுடைய பரமிபுரம் பூரணத்து போகும்பொழுது தொழில் வருமானம் அந்தஸ்து கௌரத்தை குறிப்பாளர்களை குரு காட்டுது. அடுத்து வந்து சுக்கரன் 2-8 வச்சிருக்காரு. சுக்கரன் 2-8 வச்சிருக்காரு. புறாரத்து சுக்கரன் வந்து புறார் குறிஞ்சிட்டே இருப்பார். சுக்கரனுடைய தசாபுத்த அந்த காலங்களில் அது சுக்கரன் கோச்சாரத்தில் தசாபுத்த அந்த காலங்களில் அது சுக்கரனுடைய ஸ்டார் நடக்கும் காலங்களில் நம்மளுக்கு பணம் பொருள் தொழில் அந்த குறிப்பாட்டுற இதை காட்டுது. சனி வந்து கடனே கொடுப்பார். அந்த கடல் வந்து சுகாதாரத்திலும் அரசியலிலும் தோதனத்திலையும் படத்து ஏழப்பான் என்பதை காட்டுது. ராகு வந்து 5-6 இருக்கிறாங்க வெளிநாட்டில் பல லட்சங்கள் கோடி வரைக்கும் படத்தை அள்ளி கொடுப்பான் என்பதை காட்டுகிறது. சனி திசை ராகுமூர்த்தி ராகு அந்தரம் 4 மாதத்தில் 1 கோடி ஜோதிடத்தில் இந்த ஜோதிடம் சம்பாதிக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஏ ராகு வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். தசாநாதன் சனி மேல திரவங்கள் நிற்கும் பொழுது அவங்களுடைய தசா பூஜை வரும்பொழுது அந்த பணியை முழுமையாக தேவைன்றது பாஸ்கரோட விதியாகும். ஒரு விதிமுறையில குடிச்சிருக்க கவனிங்க. இப்படி இந்த ஜாதகத்துல வந்து இருக்கு. மீண்டும் சொல்றேன், ஒரு பாவத்துக்கு 9 கிரகக்காரம் 12 பாவகாரமும் கெட்டால்தான் அந்த பாவம் கெடும். அப்படி கெடாது அந்த பாவமும் கெடாது. எந்த கிரகம் கெட்டிருக்கிறது? இப்ப சூரியன் இருந்த உணாபாவத்தினுடைய காரகம் கெடவில்லை. அவர் 12 வாங்கினார், 5 தான் வாங்கியிருக்கார். இந்த ரகம் சுபமான ஸ்தானத்தை வாங்கியிருக்கார். அதனால 1 சூரியன் கௌரவம் கம்பீரவம் திறமை நேரம் கவராமல் உழைப்பது கரெக்டாக சட்டப்படி நடப்பது. அதாவது யார் எந்திரிச்சாலும் எந்திரிக்காலும் சூரியன் காலையில் உழைத்து விடுவார், சாயங்காலம் மறைந்து விடுவார். அவரை பற்றி கவலையே பண்ண மாட்டார். அந்த சூரியன் உச்சி வெயில் அடிக்குது, சில சின்ன பிராணிகள் தான் இருக்கு, வெயில துடிக்கிறது கூட பார்க்க மாட்டார். அவன் கடமை அவன் செய்வான். அதுதான் சூரியனுடைய தன்மை. அடுத்து வந்து சந்திரன் வந்து சந்திரன் 10 பாவம் 3 காட்டினால லக்ஷ்மி சந்திரனுடைய காரகமும் நல்லா இருக்கு. சந்திரன் வந்து என்ன விரைவான சிந்தனை, விரைவான பயம், விரைவான தொழில், விரைவான கௌரவத்தை குறிப்பாங்க என்பதை உணர்த்துகிறது. அடுத்து செவ்வா 4-7 5-11 4 வாழ்கின்றது. தன்னுடைய சொந்த யூசர் யூபிக்கூடிய பொருள் அணிகரம். நம்ம டெய்லி செலவு டெய்லி அணிகரம் மோதிரம் செயின் வாட்சு செருப்பு இந்த மாதிரி ஊசி பண்ணக்கூடிய பொருள் பூரா எனக்கு கொடுத்தேன். வண்டி பெரிய சொத்து பத்திலாம் தர மாட்டேன். சொத்து பத்தி தரத்துக்கு 2 பாவத்துக்கு 4 வாங்கிட்டதால நிலையான பொருளை தர மாட்டேன். அதனால யூஸ் பண்ணி கிணியில பொருளை தான் தருவேன். அதே மாதிரி வந்து அதுவும் ரெக்கிறதுக்கு இருக்கேன். அதனால உண்டாம என்ன சொல்ற அதிகாரம் விரைந்து செயல்படும் போல்டாக செயல்படுதல் எதையும் சாதித்தல் அந்த மாதிரி செய்வார் அந்த ஜாத்திரம். அடுத்தது புதல் 3 புதல் வந்து புத்திசாலி அறிவாளி தந்தையமானவன் எது பகிர்ந்து ஆராயக்கூடியவன் அந்த தகுதி அவனுக்கு இருக்கா. அடுத்து குரு 4-7-10 இந்த ரஜினத்துக்கு சாதகம் இல்லை. அதனால குருவினுடைய காரணம் 1 பெரிய மனித தன்மை, பெரிய கௌரவம், பெரிய அந்தஸ்து பேச கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா 2 பாவத்துக்கு 4-7 இருக்கிறதால பெரிய அமௌண்ட் கிடைக்கும். பெரிய இந்த அமௌண்ட் கழிச்சு அதுல வந்து 4-8 இருக்கிறதால அந்த பொருளை வாங்கி விட்டு விடுவார் அல்லது பிரச்சனை ஆகிவிடும். அடுத்து வந்து சுக்கரன் 2-8 சுக்கரன் லக்னத்துக்கு எந்த சாதகமும் இல்லை. 2 பாவத்துக்கு தான் சாதகமா இருக்கான். ஆனா சுக்கரன் அழகு ஆடம்பரம் உல்லாசம் சந்தோஷம் அதெல்லாம் விருப்பப்பட மாட்டேன், தலையே சீவ மாட்டேன், என்னையே தொடர மாட்டேன். ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். ட்ரெஸ் இருந்தா செஞ்சா அது இருந்தா செஞ்சா அப்படின்னு போகக்கூடியவர்கள் தான் அந்த சுகருடைய காரகமும் அப்படியே குடிச்சு. சனியோடைய காரகம் 6-9-12 1 காட்டிருச்சு. அப்ப சனியோடைய காரகமும் நக்கிறதுக்கு 4 செய்து பாதகமும் செய்யும். 2 பாயிண்ட் 6 முழுமையும் உண்டிஞ்சிருக்கிறாங்க. உணவு
உடை கடன் வாங்க இந்த மாதிரி தகுதி பெறக்கூடிய இருக்கு அப்படின்னு காட்டிடுச்சு. ஒன்பது ஆழ்ந்த ஆராய்ச்சி, தனி ஆராய்ச்சி, ஒன்பது ஆராய்ச்சி பெருசா புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பன்னெண்டு வெளிநாடு, வெளிநாட்டுக்குள்ள போய் ஜோசியம் பார்த்து காசு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குறாரு. சனி திசை நோயும் கொடுப்பாரு, படமும் கொடுப்பாரு, கௌரவத்தையும் கொடுப்பாரு, மூலியமும் கொடுப்பாரு. அடுத்து ராகு குச்சி, ராகு வந்து அஞ்சாறு ஒன்று இருக்கிறாரா பெருசா எதுவும் தரமாட்டாரு. இடம் விட்டு இடம் மாற்றுவாரு, ஊரை விட்டு ஓடு வருவாரு, சூதாட்டத்தில் நிறைய வைப்பாரு, குடிக்க வைப்பாரு, பொம்பளை பார்ப்பாரு. அத்தனையும் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் ராகு சொல்ற கெட்டதான் செய்வார், நன்மை செய்ய மாட்டார். ஏதோ தசையில வந்து ராகு வந்து சனி சாஸ்திரம் இருந்தனாலையும், சனிக்கு கட்டுப்பட்டு ராகு இருந்தனாலையும், அதை ஆர்வம் கொண்ட சச்சிருந்தனாலையும் பொருளாதாரத்தை கொடுத்தார் அப்படின்னு புரியுது. இப்படி கேளு மகான் வந்து ஒன்று மூணு வச்சு அவன் நகர்ந்து சாதமா இருக்கான். கேது லக்னி சாதம் இருந்துச்சுன்னா கூக்கு புத்தி தந்திரம், எதை எப்படி செய்யணும்னு சூக்க கொண்டு போவேன், அந்த மாதிரி ஒரு பேசிக் மேல் உயரமா இருக்கிற குட்டியாக்குவேன், இந்த மாதிரிலாம் கொண்டு போவேன். இப்படி காரியங்கள் பார்க்க நல்லா சொல்றேன் கேட்டுங்க. ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் கெட்டு போச்சுனா விட்டுருங்க. முதல்ல குறிப்பிடைய பாருங்க, பன்னெண்டு குறிப்பிட லக்கணத்துக்கு என்ன செய்யுது, என்ன தரப்பு, ஒன்பது கிழவை கிழ லக்கணத்துக்கு என்ன, இப்படியே ஒரு பன்னெண்டு பாவத்துக்கு ஒரு சுற்று சுற்று அப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா டெய்லியும் கோச்சாரத்தை நீங்க பார்க்கலாம். இதான் விஷயம். இப்ப நான் என்ன செய்யறேன், மூணு இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு முகநூல் வீடியோ எழுதியோ இதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 300 வீடியோ போட்டேன். எல்லாரும் பாதிப்பு ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ ஒரு மணி ரெண்டு மணி தான் பேசுற ஓடும். அதனால விலகல் பாஸ்கரா சட்டத்தினுடைய முழு விவரம் உங்களுக்கு கொடுக்குறேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கவனிங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இது தலைமை பிரச்சனை சொல்லித்தராங்க, நானும் சொல்லித்தரேன். ஏன் சொன்னாலும் படிங்க, அவர்கிட்ட வேணாலும் படிங்க. அவர்களுக்கு புக்கு நிறைய இருக்கு, ஏன்னு புக்கு இருக்கு, குரூப் இருக்கு, வேறுக்குன்னு நீங்க வாங்கிக்கலாம், பென்ட்ரைவ்லையும் வாங்கிக்கலாம், ஆன் டிஸ்க்லையும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு நிறைய இருக்கு. போன் பண்ணி கேளுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.